ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு, ஆடி மாதம் 1ஆம் தேதி, ஜூலை 16. இன்றைக்கு ஆடி கார்த்திகை நட்சத்திரம். இந்த திரு நட்சத்திரத்திலே புகழ் சோழ நாயனார் சிவனின் திருப்பாதங்களை அடைந்தார். புகழ் சோழ நாயனார் என்று குருபூஜை தினமாகும். சிவபெருமானை சிந்தையிலே வைத்து அறத்தின்படி நல்லாட்சி செய்து வந்தார் புகழ் சோழ நாயனார் ஆவார். சிவத்தொண்டு என்பதுதான் தன் வாழ்க்கையினுடைய கடமை என்பதை மனதில் கொண்டு ஆட்சி செய்யும் பொழுது கூட சிவனடியார்களை பேணி அறம் தழைத்து மக்களுக்கு நன்மை செய்து ஆட்சி செய்து வந்தார் புகழ் சோழ நாயனார் ஆவார். அப்படி அவர் ஆட்சி செய்த காலத்திலே கருவூரில் வாழ்ந்த சிவகாமி ஆண்டார் என்பவர் தினசரி அன்று மலர்ந்த மலர்களையெல்லாம் கொய்து அதை சிவபெருமானுக்கு படைத்து வழிபட்டு வந்தார். அப்படி ஒரு முறை அவர் மலர் பறித்து கூடையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது புகழ் சோழ நாயனாருடைய பட்டத்து யானை அந்த கூடையை பிடித்து இழுத்து மலர்களையெல்லாம் இறைத்துவிடும். அந்த நேரம் பார்த்து எரிபுத்த நாயனார் அப்படி வருவார். சிவபெருமானுக்கு படைக்க வேண்டிய பூக்களை எல்லாம் இந்த யானை அலட்சியப்படுத்திவிட்டது என் ராத்திரத்தில் தன் கோடாரியால் யானையை வெட்டி விடுவார். யானையை மட்டுமல்ல, அந்த யானையை முறையாக வழி நடத்தாத பாகனையும் வெட்டி விடுவார். இப்படி நடந்த காரணத்தில் இந்த செய்தி கேள்விப்பட்டு புகழ் சோழ நாயனார் ஓடி வந்து, இதுக்கெல்லாம் பொறுப்பு நான் தான், என்னுடைய பட்டத்து யானை தான் இப்படி செய்தது, ஆகவே நான் உயிரோடு இருப்பது என்பது அபச்சாரம், இறை நிந்தையாகும் என்று தன் உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற பொழுதுதான் சிவபெருமான் காட்சி கொடுத்து புகழ் சோழனாயை தடுத்து யானைக்கும் யானை பாகனுக்கும் உயிர் கொடுத்து கடாட்சித்தார் என்று நமக்கு பெரியபுராணம் சொல்லுகின்றது. அப்படி அறத்தின்படி வாழ்ந்த புகழ் சோழ நாயனார், அவருடைய ஆட்சி பல தேசங்களிலே விரிந்திருந்தது. பல்வேறு சிறு மன்னர்கள் எல்லாம் இவருக்கு கப்பகம் கட்டி இவருக்கு துணையாக நின்றார்கள். அப்படி கப்பமாக பெற்ற செல்வத்தை எல்லாம் கூட தன்னுடைய சுகபோகத்துக்காக அல்லாமல் கோயில்களை நிர்மாணிப்பது, புனர்நிர்மாணம் செய்வது, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது என்று தான் செலவிட்டு வந்தார். ஆகவே தர்ம காரியத்துக்கு செலவிட்டு வந்த காரணத்தினாலே கப்பம் தனக்கு முறையாக வருகிறதா என்று அவ்வப்போது இவர் மந்திரிமார்களை கேட்பார். அப்படித்தான் ஒரு முறை இவருடைய அரசவையிலே நடந்து கூட்டத்திலே கப்பம் ஒழுங்காக வருகிறதா என்று கேட்கின்ற போது, அதிகன் என்ற ஒரு அரசன் மாத்திரம்தான் கப்பம் செலுத்தாமல் தகராறு செய்கிறான் என்றதுதான் அவரோடு போர் புரிய படையை அனுப்புகின்றார். ராஜா கத துராதிபதிகள் செல்கின்றார். யானைப்படை குதிரைப்படை என்று படைகளையும் சென்று அதிகனோடு கடுமையாக போர் புரிந்து அவரை தோற்கடித்து அந்த போரிலே இறந்த வீரர்களின் தலைகளையெல்லாம் கொண்டு வந்து புகழ் சோழ நாயனாரிடம் கிடத்துவார்கள். நாங்கள் எதிரியை ஜெயித்து விட்டோம், அவனை அடக்கிவிட்டோம், இதோ தலைகள் என்று போடுவார்கள். அந்த நேரம் பார்த்து துரதிருஷ்டவசமாக அங்கே ஜடாமுடியுடன் நெற்றியிலே திருநூறு பூசி ஒரு சிவன் அடியாரனுடைய திருமுகத்தை கண்டதும் புகழ் சோழ நாயனார் துக்கமுற்று, ஐயோ பெரிய பாவம் நிகழ்ந்து விட்டதே, வீரர்களின் தலையை கொய்கின்ற இந்த வேகத்திலே சிவனடியார் உயிரை மாய்த்து விட்டீர்களே என்று வேதனைப்பட்டு, இனி நான் வாழ்வதில் எவ்வித பயனும் இல்லை என சொல்லி ஆட்சி பொறுப்பை மந்திரிமார்கள் கொடுத்துவிட்டு தீ மூட்டி அந்த பூ எய்துவது போல பூ மிதிப்பது போல தீயிலே தன் உடலை மாய்த்து கொண்டார் புகழ் சோழ நாயனார். அப்படி தீயிலே உடலை விட்டு சிவபெருமான் பாதத்தை அடைந்தார் புகழ் சோழ நாயனார். குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.